வணக்கம் பொது பழனிசாமி தலைப்புச் செய்திகள் ஜனநாயகம் சுதந்திரம் பன்முகத்தன்மை வெளிப்படைத்தன்மை போன்றவற்றை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் பகிர்ந்து வருகின்றன இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பதினைந்தாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலகளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது பிரதமர் பெருமிதம் ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் நாளை மறுநாள் நேரில் ஆய்வு செய்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக தேர்தல் ஆணையாளர்களில் ஒருவரான அசோக் லவாசா நிகவம் தமிழகத்தில் அடுத்த பத்து தினங்களில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் காணொலி காட்சி மூலம் பயிலும் மாணவர்களை சொந்த நாட்டிற்கு திரும்பச் செல்லும் உத்தரவை ரத்து செய்தது அமெரிக்கா செய்திகள் ஜனநாயகம் சுதந்திரம் பன்முகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை உள்ளடக்கம் போன்றவற்றை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் பகிர்ந்து வருகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பதினைந்தாவது மெய்நிகர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் தங்கள் நட்புகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாகவும் எனினும் நீண்டகால அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சிக்கான பல்வேறு உத்திகளை மேம்படுத்துவது அவசியம் என்றும் கூறினார் கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் பொருளாதாரத்தை மறு கட்டமைக்கும் பணியில் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் முக்கிய பங்காற்றும் எனவும் சர்வதேச அளவில் கொரோனா பரவலால் பொருளாதார சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் எனவே ஒத்த கருத்துள்ள நாடுகள் ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டுமென தாம் எண்ணுவதாகவும் அவர் கூறினார் ऐसे में भारत ईयू पार्टनरशिप आर्थिक पुनर्निर्माण में और एक मानव केंद्रित और मानवता केंद्रित ग्लोबलाइजेशन के निर्माण में महत्वपूर्ण भूमिका निभा सकती है तत्कालीन चुनौतियों के अलावा क्लाइमेट चेंज जैसे लॉन्ग टर्म चैलेंजेस भी பொருளாதாரத்தை மறுகட்டமைத்து மனித வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட தாராளமயமாக்கல் கொள்கையை விரிவுபடுத்த வேண்டும் இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பயன்பாடுகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஐரோப்பாவிலிருந்து இதற்காக தொழில்நுட்ப உதவி மற்றும் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்த பிரதமர் மோடி இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கு செயல் வடிவிலான வடிவிலான நீண்டகால கொள்கை உத்திகளை வகுக்க வேண்டும் என கொண்டார் உலகளவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்கும் வகையில் இந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் यह சாந்தி आज की वैश्विक स्थिति में और भी स्पष्ट हो गई है हम दोनों ही डेमोक्रेसी प्लोलरिज्म इंक्लूजिविटी रिस्पेक्ट फॉर इंटरनेशनल इंस्टीट्यूशंस मल्टीलेटरलिज्म, फ्रीडम ट्रांसपेरेंसी जैसी यूनिवर्सल वैल्यूज शेयर करते हैं இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பதினைந்தாவது உச்சிமாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மிசல் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத் தலைவர் அர்சலா வான்டர்லியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொண்டு உலக அளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் உலக இளைஞர்கள் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதேபோல் திறன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு ஐந்தாண்டு இன்றுடன் நிறைவடைகிறது இதை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் வேகமாக மாறிவரும் இன்றைய உலகில் லட்சக்கணக்கில் திறன் மிகுந்தவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றும் குறிப்பாக மருத்துவ சேவையில் அதிக அளவில் தேவைப்படுகின்றனர் என்றும் தெரிவித்தார் சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலக அளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது என்றும் அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள அதிக வாய்ப்புள்ள நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இதற்கான பாதைகளை இளைஞர்களுக்கு நாம் வகுத்து வழங்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் लकड़ी के टुकड़े से कुर्सी बनाना सीखा आपका हुनर हुआ आपने लकड़ी के उस टुकड़े की कीमत भी बढ़ा दी वैल्यू एडिशन किया लेकिन ये कीमत बनी रहे इसके लिए नई डिजाइन नई स्टाइल यानी रोज कुछ नया जोड़ना पड़ता है उसी नया सीखते रहना पड़ता है அர்பணிப்பு மற்றும் மூலமாக இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்தியாவுக்கானது என்பதை உலக நாடுகளுக்கும் நிரூபிப்போம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் உலக இளைஞர்கள் திறன் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் நரேந்திர அறிவித்த இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதார தொகுப்பு திட்டம் இந்தியாவை மேலும் கட்டமைப்பதற்கான திசையில் ஒரு முக்கிய படியாகும் என்று கூறியுள்ளார் அனைத்து நாடுகளுக்கும் இளைஞர்கள்தான் எதிர்காலம் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவின் மக்கள் தொகையில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் ஐம்பது சதவீதம் பேர் வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இளைஞர்கள் திறன் தின வாழ்த்துச் செய்தியில் நாட்டில் இளைஞர்களுக்கு சரியான திறன் தொகுப்புகளை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதோடு அவர்களின் முழு திறனை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு தளபாக திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அமைந்துள்ளது என கூறியுள்ளார் இதேபோல் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த அமைச்சகம் நாட்டில் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஐநாவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் உயர்மட்ட கூட்டத்தின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஐநா நா பொதுச்சபையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் ஜூலை பதினேழாம் தேதி கொண்டாடப்படுகிறது சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது ஐநாவில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் இந்த விவகாரங்கள் குறித்த பரிந்துரைகள் வழங்கவும் இந்த அமைப்பு உதவுகிறது ஐநா பாதுகாப்பு குழுவில் இந்தியா மீண்டும் தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இக்குழுவில் உரையாற்றுவது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப் பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொள்கிறாா் சீனாவுடனான மோதலுக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லடாக்கிற்கு முதல் முறையாக செல்கிறார் எலையில் மணாலி கைலாங் இடையே எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அளவில் அமைக்கப்பட்டுள்ள அடல் சுரங்க பாதையை அமைச்சர் பார்வையிடுகிறார் ரோட்டாங் சுரங்கம் எனப்படும் இந்த சுரங்கத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நினைவாக அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது லடாக்கின் எல்லைப்பகுதியில் உள்ள ராணுவத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல உதவும் வகையில் மனாலி லே நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை எளிமையாக்கும் வகையில் இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சருடன் ராணுவ தளபதி எம் எம் நரவானே மற்றும் வடக்கு ராணுவ தளபதி உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் செல்ல உள்ளனர் தில்லி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ள மிக குறைந்த விலைகளான கொரோனா பரிசோதனை கருவியை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் இன்று பயன்பாட்டிற்கு வழங்கினார் தில்லி தொழில்நுட்பக் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கொரோசோர் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்த பிசிஆர் கருவி வடிவமைக்கப்பட்டுள்ளது நியூடெக் மெடிக்கல் டிவைஸ் என்ற நிறுவனம் இந்த கருவிகளை கொள்முதல் செய்து நாடு முழுவதும் உள்ள கொரோனா பரிசோதனை மையங்களுக்கு அனுப்புகிறது உரிய பரிசோதனைக்கு பிறகு தர நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த கருவிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக தற்போதைய தேர்தல் ஆணையாளர்களில் ஒருவரான அசோக் லவாசா நியமிக்கப்பட்டுள்ளார் ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக பதவி வகித்து வரும் திவாகர் குப்தாவின் பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அந்த பதவிக்கு அசோக் லவாசா நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் ஆணையாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்ட அசோக் லவாசா அதற்கு முன்பு மத்திய நிதித்துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி தேர்வு எழுதிய மாணவர்களில் தொண்ணூற்று ஒன்று புள்ளி நான்கு ஆறு சதவீத பேர் கிடைத்துள்ளனர் இந்த ஆண்டு தேர்வு எழுதிய பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி பதினைந்து பேரில் பதினேழு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு பேர் தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளனர் இது கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது பூஜ்ஜியம் அதிகமாகும் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவிகளில் தொன்னூற்று மூன்று புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் பேரும் மாணவர்களில் தொன்னூறு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் பேரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்று நான்கு மாணவர்கள் தொன்னூற்று ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக திருவனந்தபுரம் மண்டலத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி இரண்டு எட்டு சதவீத பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் அடுத்தபடியாக சென்னை மண்டலத்தில் தொண்ணூற்று எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் பேர் வெற்றி பெற்றுள்ளனர் பெங்களூரு மண்டலத்தில் தொன்னூற்றி எட்டு புள்ளி இரண்டு மூன்று சதவீத பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் வெளிநாடுகளைச் சேர்ந்த தொன்னூற்றி எட்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதமானவர்களும் கேந்திரிய வித்யாலயாவில் பயிலும் தொண்ணூற்று ஒன்பது புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் பேரும் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ட்விட்டரில் ஏற்கனவே இதுகுறித்து தகவல் தெரிவித்திருந்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தேர்வு எழுதியுள்ள மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த பத்து தினங்களில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைக்கப்படும் எனினும் சமூக இடைவெளியுடன் சுகாதார வழிமுறைகளை மக்கள் கடைபிடிப்பதோடு தேவையற்ற பயணத்தை தவிர்க்க என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொரோனா தொற்று பரவலை தடுப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வீடு வீடாக சென்று கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள முப்பதாயிரம் பேர் நியமிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரும் பணி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இதன் மூலம் விவசாயிகள் அதிகளவில் அளவில் பயன்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார்

தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் உட்பட எந்தவிதமான கடனும் பயனாளிகளுக்கு வழங்குவதை நிறுத்தி வைக்கவில்லை என முதலமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னாட்டு மலர் ஏற்றுமதி மையத்திற்கு அவர் இன்று அடிக்கல் நாட்டினார் சேலத்தில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை திறந்து வைத்தார் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை வழியே நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன இதனால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சாலை விபத்து ஏற்பட்டது இதை அறிந்த முதலமைச்சர் இந்த பகுதியில் புதிய மேம்பாலம் ஒன்று அமைக்க முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கடந்த ஆண்டு உத்தரவிட்டார் தற்போது பாலப்பணிக்கள் முடிந்துள்ள நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பதோடு மேம்பாலம் வழியே அரசு பேருந்துகள் செல்வதை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் அயோத்திகாப்பட்டினம் கிழக்காடு பகுதியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அவர் திறந்து வைத்தார் காமராஜரின் நூற்று பதினெட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு எனது பணிவான புகழஞ்சலியை செலுத்துவதோடு அன்னாரின் தொலைநோக்கு பார்வையை நினைவு கூறுகிறேன் எனவும் நலிந்த மற்றும் ஏழை மக்களுக்காக தொடர்ந்து அயராது உழைத்த சிறந்த தலைவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் பதவியை விட தேசப்பணியே முக்கியம் என நினைத்து வாழ்ந்தவர் என்றும் அதன் காரணமாக முதலமைச்சர் பதவியையும் திறந்து நாட்டுக்காக பணியாற்றியவர் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு டி ஜெயக்குமார் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற விழாவில் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கட்சிக்குடியை ஏற்றி வைத்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை தியாகராய நகரில் உள்ள தமிழக பிஜேபி தலைமை அலுவலகமான கபலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலத் தலைவர் எல் முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி கே வாசன் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோன்று காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அவரது இல்லத்தில் அமைந்துள்ள உருவச்சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கண்ணன் மாலை அணிவித்து விளக்கேற்றி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெருமாள் மற்றும் அதிகாரிகளும் மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினா் வரும் கல்வியாண்டில் பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக மாணவர்கள் இன்று முதல் வரும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் கலந்தாய்வை முடிக்க திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் ஐம்பத்தி இரண்டு மையங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்காக அமைக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார் கைபேசி மூலம் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாநிலம் முழுவதும் அறுபத்தி ஐந்து பொறியியல் கல்லூரிகள் உள்ளன என்றும் இதில் உள்ள மொத்த இடங்கள் குறித்த விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்த அமைச்சர் கே பி அன்பழகன் கலை மற்றும் அறிவியல் பாடத்திட்டங்களில் மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என்றார் தமிழகத்தில் தொலைக்காட்சி மூலம் பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படும் பாடத்திட்டத்திற்கான அட்டவணை அடுத்த மூன்று தினங்களுக்குள் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளாா் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாப்பாளையம் ஊராட்சியில் பள்ளி வகுப்பறைகள் கழிவுநீர் வடிகால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க கட்டிடங்கள் ஆகியவற்றிற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் பதினான்கு தொலைக்காட்சி சேனல்கள் மூலம் பள்ளி மாணவர்களுக்கான பாடத்திட்டம் எடுக்கப்பட உள்ள நிலையில் இதற்கான அட்டவணை வெளியிடப்படும் என்று தெரிவித்தார் ஆறாயிரத்தி பத்தொன்பது பள்ளிகளில் வைஃபை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலம் மாணவர்கள் பாடத்திட்டங்களை பதிவிறக்கம் செய்து கற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் நாட்களுக்கு பிறகு அது செடிவு போடப்பட்டு பதினான்கு தொலைக்காட்சிகள் அதிலே இடம்பெற இருக்கிறது ஆறாயிரத்தி பத்தொன்பது பள்ளிகளில் வைஃபை வைக்கப்பட்டிருக்கிறது இன்டர்நெட் இணைக்கப்பட்டிருக்கிறது அங்கேயே அவர்கள் தங்களுடைய செல்போனை அங்கே இருக்கிற லேப்டாப்பை கொண்டு வந்து அதில் டவுன்லோட் செய்து கொண்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கொரோனா தொற்று நோயின் தீவிர தன்மையை குறைக்க முதியவர்களுக்கு சோதனை அடிப்படையில் பிசிஜி தடுப்பு மருந்தை செலுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இந்த தடுப்பு மருந்தை அறுபது வயது முதல் தொன்னூற்று ஐந்து வயது வரையிலான முதியவர்களுக்கு செலுத்துவதன் மூலம் நோயுற்ற விகிதம் உயிரிழப்பு விகிதம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிய அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இச்சோதனை முயற்சியை தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம் விரைவில் தொடங்க உள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மூன்று மாதங்களுக்கு கண்டலேறு அணையிலிருந்து எட்டு டி எம் சி குடிநீர் பெறுவதற்கான நடவடிக்கையை விரைந்து மேற்கொண்டு வருவதாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் மாநில நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்த அமைச்சர் மாநிலத்தில் தற்போதைய குடிநீர் நிலவரம் குறித்து கேட்டறிந்து அடுத்த மூன்று மாதங்களுக்கு கண்டலேறு அணையிலிருந்து எட்டு டி எம் சி குடிநீர் பெறுவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் அவரவர் துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து குணமடைவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சுருக்குமடி வலை பயன்பாட்டினை கட்டுப்படுத்துதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் கடலூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் சுருக்குமடி வலையினை பயன்படுத்த நாடு முழுவதும் தடை உள்ளதாகவும் இந்த வலைகளை பயன்படுத்துவதால் மீன்வளம் மற்றும் பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்பு குறித்தும் எடுத்துரைத்தார் எனவே மீனவர்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளித்து இந்த வலைகளை பயன்படுத்துவதற்கு மாற்றாக ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு அரசு வழங்கும் உதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கல்லிப்பட்டி கிராமத்தில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் ஐநூற்று எழுபத்தி ஐந்து மீட்டர் நீளத்தில் பெண்ணையாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளை மாநில சுரங்கம் மற்றும் கரிமவளத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த திட்டத்தினால் சின்னக்கள்ளிப்பட்டி சேத்தனூர் அரசமகளும் குச்சிப்பாளையம் வடுகம்பாளையம் நரசிங்கபுரம் பூவரசன் குப்பம் ஆகிய கிராமங்கள் பயன்பெற்றுள்ளன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சி வி சண்முகம் இந்த தடுப்பணைகள் மூலம் ஒரு லட்சம் பேர் பயன் அடைவார்கள் என்றும் தளவானோர் அருகே கட்டப்படும் தடுப்பணை விரைவில் திறக்கப்படும் என்றும் கூறினார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் இரண்டு வியாபாரிகள் உயிரிழந்தது தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் இரண்டாம் நாளாக இன்று விசாரணை நடத்தியது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய விசாரணை அதிகாரி குமார் மனித உரிமைகள் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை முடிவு அறிக்கைகள் மனித உரிமைகள் ஆணைய நீதிபதி துரை ஜெய்சந்திரன் அதிகாரி சுனில் குமார் ஆகியோருடன் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தார் இச்சம்பவத்தில் மனித உரிமை மீறல் இருப்பது தெரியவந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் மதுரை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள காவலர்களிடம் நாளை விசாரணை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாடங்களை மாணவர்கள் மனப்பாடம் செய்யாமல் புரிந்து கொண்டு படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் கூறியுள்ளார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா பாட புத்தகங்கள் வழங்கும் பணியை காட்பாடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அவர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய ஆட்சியர் மாவட்டத்தில் உள்ள பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் முப்பத்தி ஒன்றாயிரத்தி முன்னூற்று ஐம்பது மாணவர்களுக்கு விலகில்லா பாட புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேலூரில் உள்ள தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பிரிவில் எழுபத்தி ஐந்து நோயாளிகளுக்கு சித்த மருத்துவம் மூலம் இன்று முதல் சிகிச்சை அளிக்க உள்ளதாக தெரிவித்தார் திமுக மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் தலைவர் முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சி தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் காலை பத்து மணியளவில் காணொலி காட்சி வாயிலாக இக்கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ள அவர் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் மின்கட்டண உயர்வு குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் இன்று மேலும் நான்காயிரத்தி நானூற்று தொன்னூற்று ஆறு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்று இருபதாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் மட்டும் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஒரு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இன்று ஒரே நாளில் ஐந்தாயிரம் பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்று பத்தாக உயர்ந்துள்ளது இன்று மேலும் அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நூற்று அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்று நாற்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து நாட்டில் ஒட்டுமொத்த பாதிப்பு ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது எனினும் குணமடைந்தவர்கள் விகிதம் உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்று நாற்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக பரவி வரும் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஒராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் காணொலி காட்சி மூலம் பயிலும் மாணவர்களை அவர்களின் சொந்த நாட்டிற்கு திரும்பச் செல்லும் உத்தரவை அந்நாட்டு அரசு ரத்து செய்துள்ளது கடந்த வாரம் அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறப்பித்த இந்த உத்தரவுக்கு எதிராக ஆர்வர் பல்கலைக்கழகம் மஜஸ்டிஸ் தொழில்நுட்ப கழகம் ஆகியவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன இந்நிலையில் அரசும் கல்வி நிலையங்களும் ஒருமித்த கருத்திற்கு உடன்பட்டுள்ளதாக மஜஸ்டிஸ் மாவட்ட நீதிபதி அலைசன் புரஸ் தெரிவித்துள்ளார் முன்னதாக கல்வி நிலையங்களில் நேரடியாக வகுப்புகள் நடைபெறாவிட்டால் தங்களை அமெரிக்காவில் வசிக்க அரசு அனுமதிக்காது என்று அங்கு தங்கி படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் கூறியிருந்தனர் தமிழகத்தில் கடற்கரை மாவட்டங்கள் மதுரை புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஈரோடு தேனி திண்டுக்கல் நீலகிரி சேலம் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனநாயகம் சுதந்திரம் பன்முகத்தன்மை வெளிப்படைத்தன்மை போன்றவற்றை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் பகிர்ந்து வருகின்றன இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பதினைந்தாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு திறன் மேம்பாட்டுத் துறையில் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உலக அளவில் பணியாற்றும் வல்லமை இந்திய இளைஞர்களுக்கே உள்ளது பிரதமர் பெருமிதம் ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் நாளை மறுநாள் நேரில் ஆய்வு செய்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக தேர்தல் ஆணையாளர்களில் ஒருவரான அசோக் லவாசா நிகமனம் தமிழகத்தில் அடுத்த பத்து தினங்களில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைக்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் காணொலி காட்சி மூலம் பகிலும் மாணவர்களை சொந்த நாட்டிற்கு திரும்பச் செல்லும் உத்தரவை ரத்து செய்தது அமெரிக்கா செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காரணம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் நிறைவு பெற்றது வணக்கம்